அதான் கட் பண்ணிடுறான், கட் பண்ணிடுறான். ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎன் பப்ஜி ரைடர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம கூட ஒரு கமெண்ட்ரிக்கு வந்திருக்காரு. இன்ஷால்லாஹ் இன்றைக்கி மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். சொல்லுங்கப்பா, இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும்? இன்றைக்கி டோட்டல் 55 பேர், 18 டீம் இறங்கியிருக்காங்க. ஃபீல்டு 2, ஃபீல்டு 2 நம்பரில் இருக்காங்க. டீம் மட்டும் தான் சார். ஈகிள் நம்பர் 4th, ஜாசின் எஃப்எஸ்ஆர் லோ மிஸ்டர் லோக்கல் ஏடபிள்யூஎம். நம்பர் 5th, நம்பர் 5th டீம் சிஸ்டில் உபயா கேஎம்எஸ். நம்பர் 8 கெட்டவன் பிரவீன். ஜோக்கர் நாசர் 19 இருக்காங்க, இருக்காங்க. பக்கத்துலேயே 25 டீம் இறங்குது. மொத்தம் இன்னைக்கு 18 டீம்லே பாய். யார் செவன்த் டீம்? ஹெலி இம்ரான். 8th டீம் எல்பிடி. 8th டீம் கெட்டவன் டீம் ஜோக்கர் நாசர். 9th இங்கே எஸ்டிஆர் சிங்கிள். 15th டீம் 416 பாய்ஸ் குவீன். 416 பாய்ஸ் டிஎன் 65 பாலா. 18th டீம் அஜித். 19 டிபிஎஸ் சன் கோகு. 19th டீம் ராயல் ஆசிக் அண்ட் பிளாக் நிஞ்சா. 20 வைரஸ் அண்ட் 20-22 வைரஸ் ரியாசன் அலாவுதீன். 23 கிங் கோப்ரா கோ டீம் லாலா. இங்கே இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இறங்குறாங்க. 23 ரியாஸ் அலாதீன். 24 கோப்ரா. கோப்ரா கிங் கோப்ரா இன்னைக்கு வந்து லாலா. ஓகே, இப்போ நம்ம மேட்ச்சுக்கு போவோம். எல்லாம் லூட்டு வெறித்தனமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 15 நம்பர் இருக்கா? இருக்கா இருக்கா. பவாஸ்க்கும் பக்கத்தில் 15 டீம் நம்பர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இல்லை, சிங்கிளாக இருக்காரு. பவாஸ் சிங்கிளாக இருக்காரு. சிங்கிளாம் சிங்கிளாம். ஓ, இருந்தாலும் பவாஸ் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக மூவ் பண்ணார். ஓ மை காட், ஒரு டீமே சமாளிக்கிறாருன்னு தெரியும் தான். பவாஸ் ஆரம்பத்திலேயே கோடாலியால் குத்திட்டாங்களே. கோடாலியை குத்து வாங்கினது பெருசு இல்லை பாய். இன்னும் போகாம இருக்காரு. ஓகே, நம்ம வந்து 15 டீம் ரெண்டு டீம் நியர் பைல இருக்கு பார்க்கலாம். அங்கேயும் கொஞ்சம் ஃபைட் நடக்கும். 9 ரெண்டு இருக்காங்களா? அங்கே ஆமாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கேயும் 9 ஆள் இருக்கு. அடுத்த ஆள் போய் பாருங்கள். 9 ஷீல்டு ஷீல்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு இறங்கியிருக்காரு. ஷீல்டு எல்பிடி நாசர் நசருதீனா எனர்ஜி ட்ரிங்க் பொண்ணு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இறங்க இறங்க ரெண்டாம் நம்பர் 9 நம்பர் 9 நம்பர் ஃபுல் டீம் இருக்குது. ரெண்டாம் நம்பரில் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டாம் நம்பரில் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்து குதிரத்துள்ளா ஏன்னா செல்பிடி நசுரு பக்கத்தில் 4 நம்பரும் இருக்காங்கல்ல. 4 நம்பர் பக்கத்தில் இருக்காங்க. நம்ம 9th டீம் இப்போ வாட்ச் பண்ணுவோம். அடுத்த ஊப்பா அவங்க டீமே நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் நம்ம ரெண்டு டீமையுமே வாட்ச் பண்ணுவோம். வேறு யார் யார்? 8, 3, 22, 6. ஓகே, இப்போ யாரும் பக்கத்தில் இல்லை. எல்லாருமே ஜோனுக்கு 4, 9, 9, 2. ரெண்டாம் நம்பர் டீமையும் வாட்ச் பண்ணுவோம். அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க மொட்டை மட்டில் எங்கே ரவுண்ட் அடிக்கிறாங்க, இந்த பில்டிங்கில் இவங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க. பாய், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன, பப்ஜியில் டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க. அப்படியா? ப்ரைஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் போட்டு தரதா ஆர்பி. இது இன்னும் எந்த டைமும் நம்மளுக்கு இன்னும் டிக்ளேர் பண்ணல. அது வந்து அட்மினுக்கு தான் தெரியும். அவர் சீக்கிரத்தில் விரைவில் டிக்ளேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னன்ட்டு மறந்துடாமல் எல்லா டீமும் கலந்துக்குங்க. அந்த டைமில்
மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிக்கிற ஆளுக்கும் எந்த பெஸ்ட் டீம் பெஸ்ட் டீமுக்கும் அதிக கில் எடுக்கிற மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு பர்சனுக்கும் நம்ம கிஃப்ட் தருவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்குது, ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்குது. நம்ம டீமில் வர எல்லாருக்குமே ஏழு நாள் நடக்கிற ஏழு டீமையும் செலக்ட் பண்ணுவோம். அதாவது அதிக கில் எடுக்கிறவங்க, அதிக லீடிங்கில் இருக்கவங்க, அதிக ஸ்பின் ஜெயித்தவங்க அந்த டீமுக்கு நம்ம தருவோம். மேன் ஆஃப் த மேட்ச் எந்த வின்னரும் இல்லாத ஒரு ஆளுக்கு நம்ம கண்டிப்பாக. இப்போ ஷீல்டு டீம் அவருக்கு குதிரத்துள்ளாவுக்கு வந்து குத்திட்டாங்க. ஜோக்கர் நாசரும் போயிட்டாரு. சர 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 சரன்னு கொஞ்சம் கில் வந்துருச்சு. ஆமா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ரெண்டு டீமே முடிச்சு விட்டாங்க. ஜோக்கர் டீம் ஃபயர், ஜோக்கர் இப்போ உல்ஃபு மட்டும் தனியாக போராடிட்டு இருக்கிறாரு. சிங்கிளாக மற்ற டீம் மேட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் சிங்கிளாக இருந்து ஒரு டீமை நம்ம எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதனால் இவர் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு, முயற்சி உள்ள மூவ் பண்ணுறாங்க. அந்த டேலண்ட் உள்ள ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் போடுறாருல்ல. ரெண்டாம் நம்பர் மாதிரி கேமரா இவங்களோட நாக்கு ஒரு ஆள் இல்லை இருக்கு. ஷீல்டு நல்ல ஒரு மூவ், நல்ல ஒரு மூவ். ஆனால் இருந்தாலும் ஷீல்டு ரொம்ப கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இருந்தாலும் நல்ல மூவ் இல்லை ஒரு ஆளை. பரவாயில்ல, ரிவ்யூ பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. அதாவது ஷீல்டு டீம் இப்போ நம்ம அடுத்த டீம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 7-19 நியர்பையில் போகிறோம். 4-2-24 ஓகே, 2-4-24 பக்கத்தில் தான் இருக்காங்க. இல்லை சார், ஏதாவது சம்பவம் நடக்கும் நம்ம ஒவ்வொரு டீமாக அதுக்குள்ளோம். யார் யார் இருக்காங்க? நம்பர் 3 எங்கே இருக்கிறாங்க? நம்பர் 3 பக்கத்தில் இருக்காங்க. குறைஞ்ச இந்த நேரத்தில் 12 பேர் கில். ஓகே, இப்போ 4-2 இந்த ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க டீமில். டீம் நம்பர் 2 அண்ட் டீம் நம்பர் 4 பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் ஷீல்டு, ஷீல்டு இல்லை கொஞ்சம் இவர் நோட்டீஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது ஆ நோட் பண்ணிட்டாங்க. நாலு நம்பர் வேறு மேட்டுக்கு மாற்றுங்க. நாலு இல்லை வேறு ஆளுக்கு மாற்றுங்க. கேமரா 2-4 இவங்க நோட் பண்ணல. 4-1 என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களும் கொஞ்சம் கற்றுக்கணும். இது ஃபைட்டு நடக்கிறதுக்குள்ளே எந்த இடத்துல இருக்காங்க? மேன்சனில் சுற்றிட்டுருக்காரு. ஓகே ஓகே, இங்கே லூட் அடிங்க. நல்லா லூட் அடித்தா தான் போய் பவர் ஏற்றிட்டு வந்து தான் அவங்க இவங்களை அடிக்கிறாங்களா இல்ல ஃபோர்த் டீம் ஜாசிம் அவங்களை அடிக்கிறாங்களான்றத பாப்போம். இது ஜாசிம் உங்களுக்கு தெரியுமா? ஜாசிம் வந்து எஃபிசட் பைக் வச்சுருக்காராம், ப்ளூ கலரு. அதனால் 4th நம்பரை வச்சு இது பண்ணிடுவேன். ஓஹோ, ஓகே ஓகே, செம்ம ப்ரோ. மிஸ்டர் லோக்கல் ஏடபிள்யூஎம் ஓகே. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் என்னென்ன டீமு ரவுண்டப் ஆகுது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இவங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு டீமை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். நம்பர் 5 எங்கே இருக்காங்க? ஓ மை காட், ஓ மை காட், டீமே போட்டாங்களே.
ஒரு சடன்ல டீம் சடன்ல ஒரு டீமே முடிச்சிட்டாங்களே. வெல்டன் சூப்பர் சூப்பர். 25 கங்கராஜுலேஷன். இதெல்லாம் இவங்க டீம் தயார் பண்ணுறாங்க. எப்போ இருக்குங்க பொறுப்பு. ஆல்ஃபா பிரவீன் பேக் நல்லா இருக்குல்ல. ஆ நல்லா இருக்கு. ஆல்ஃபா ஸ்ரீ ரகுராம் ஓயே பேபி நேம்லாம் செம்மையாக இருக்கு. பேபி செம்மையாக இருக்கு நேம். ஓகே வெல் டன். ஓகே இப்போ நம்ம அடுத்த டீமில் பார்க்க போகிறோம். த கிங் கோப்ரா. கிங் கோப்ரா சிங்கிளாக இருக்கார். ஓ மை காட். வரான் பாரு வேட்டக்கார பாமர் வேட்டக்கார. இருக்காங்க நல்ல சம்பவம் நடக்க போகுது. வா 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 அங்கே போங்க அங்கே சம்பவம் நடக்குது. நாளா ஷீல்ட் பெயின் வா ஏனாஸ் அடுத்த ஷீல்டுக்கு கேமரா பார்த்துங்க. 4-4 ஓகே. ஃபோர்த்து ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க உள்ள. ஓ மை காட் ஆல்ரெடி ஷீல்டு வந்து குத்தி இருக்கிறாப்ல. நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆளை நோட்டீஸ் பண்ணிட்டாரு ஜாஸ்மின். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இதாக இருங்க. ஒரு பாம்பு போட்டு பிளான் பண்ணுறோம். ஓகே ஓகே வெல் டன் நல்லது. ஓ மை காட் என்னாச்சு ஷீல்டு இப்போ சுற்றி வராருன்னு நினைக்கிறேன். ஓ ஷீல்டு உஷார் தான். ஷீல்டு கொஞ்சம் உஷார் தான் கொஞ்சம் மறந்துட்டாரு. இருந்தாலும் சுற்றி சுற்றி வராரு. ஓகே ஓகே வெல் நல்ல ஜோன் வேறு வந்துடுச்சு. ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகணும். ஜோன்லேருந்து வேறு எஸ்கேப் ஆகணுமே. ஆனால் சீப்பு சுற்றி போகிறார் பார்த்தாங்களா. அவர் செல் சுற்றி போகிற கொஞ்சம் டேலண்டாக தான் மூவ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அடுத்தாலே ஓகே ஃபோர்த்து டீம் பார்ப்போம். டக்குன்னு ஜாஸ்மின் என்ன பண்ணுறாரு. இவர் அதுக்கு மேலே டேலண்ட் எங்கே இருக்காரு. நாளை பிடிச்சிட்டாரு. என்ன சொல்கிறேன் அது பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம ஜோனில் இருக்கிறாங்க. ஆ ஓகே அதை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ பக்காவாக நோட்டீஸ் லோக்கல் மிஸ்டர் லோக்கல். அவர் இந்த சைடு வந்தார். இந்த சைடு ஆள் இருக்காருல்ல. ஒரு ஆள் தான் இருக்காரு. ஆமாம் அவள் டெஸ்ட் ஆனாலும் தெரியும். சீனியர் டீம் இருக்காங்க ஆப்போசிட்ல ரெண்டு பேர். ஜோன் ஜோன் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணுறாரு. முடிக்கிட்டாங்க. ஓ ஜாஸ்மின் போயிட்டாப்ல. ஓகே 4வது டீமு காலி. இன்னும் 11 டீமு 27 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இம்ரான் ஜோனில் மாட்டிட்டாரு. ஓகே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நம்பர் 6th டீம் 6th & 15 இஸ் லிட்டில் பிட் நியர் பை புகாரி M24. புகாரி ஹண்டர்ஸா அவர் தனியாக விட்டு போகிறார். ஸ்ப்ளிட்டாக இருக்காங்க 6. ஓகே ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்ப்ளிட்டாக இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும். ஆமாம். ஓகே அடுத்த நம்பர் 18 அவர் ஜோன்லே முடிச்சிட்டாரு. ஓகே சாரி ப்ரோ. சாரி ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அந்த டீம் நம்பர் இவங்க எங்கே இருக்கிறாங்க. நம்பர் 8 ஒருவேளை அவர் ஆஃப்லைன் போயிட்டாரோ. ஆ இருக்கலாம். ஆ இருக்கலாம். 22 ஓகே நீ எப்போ எந்த டீம் இல்லை. இந்த சம்பவம் ராக்ஸ்பி ராசி வியூ பண்ணுங்க. நல்ல வியூ பண்ணுங்க.
ஸோ 25க்கு போவோம் நம்ம. பக்கத்தில் ஆகுதுக்கா கோப்ராவை வரட்டு வரட்டுன்னு வரட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் சைட் பை சைடாக தான் போகிறாங்க. கிங் கோப்ரா இருக்கு தெரியல தெரியல. ஓகே, நம்ம கிங் கோப்ரா என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கிங் கோப்ரா இப்போதான் தன்னுடைய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாப்ல. பாம்பு மந்திரங்கள் இப்போதான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. பாம்பு மாத்திரை இப்போதான் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. கொஞ்சம் பெரிய சின்ன புதரா தான் கிடைச்சிருக்கு, பெரிய புதர் கிடைக்கல. ஓகே, வெல்டன் வெல்டன் தி கிங் கோப்ரா. இப்படி அந்த பொசிஷன் அழாது நீ உங்களை பார்க்கவே இல்லை. ஓ ஏ பேபி, வேற ஒரு டீம் வருது, நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. டிராப் வேற வருது. டிராப் கிட்ட ரெண்டு டீம் நெருங்குமா, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு டீம் நெருங்குமான்றத பொறுத்து பார்ப்போம். ஆனால் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. டிராப் கூட முக்கியம் இல்லைடா, ஆள் அடிச்சு தான் போய் பின்னாடியே வராங்க. அந்த டீம் நம்பர் பேர் டீம் நம்பர் ஸோ நவ் ஆ டிராப் எடுத்துட்டாங்க அவங்க. ஆனால் ஆள் இல்லாத இடத்துல ஷூட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இருந்தாலும் அவங்க பிளான் என்னன்னு நம்மளுக்கு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்பார்க்காத நேரத்தில் ட்ரை பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா டீமுக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியாது. 11 இருக்கு. நான் மார்க் வச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அவங்க வேற இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வேற இடத்த பார்ப்போம், வேற ஆளை பார்ப்போம். இம்ரான், ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. சிங்கிளாக இருக்கீங்க, எல்லா கோட்டை தொட்டுட்டீங்க. ஓகே, முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சீல் பெயிண்ட், சீல்டு பெயிண்ட், சீல்டுக்கே வச்சுட்டாரு. போயிட்டாப்லி வேறு டீம் எதை அவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பதினஞ்சு இல்லை, வேறு டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆ, 25 இங்கே 25-16 அவங்க 16 டீம் உள்ளே இருக்காங்க. சம்பவம் நடக்குது, உள்ள சம்பவம் நடக்குது. 20 உள்ளே போய் பாருங்கள். வேற ஆள் வைரஸ் டீம் ராயல் ஆசிக் ராயல் ஆசிக் பிளாக் நிஞ்சா. ஓகே, இந்த டைமில் நம்ம இன்னொருத்தரை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஓ மை காட், ஓ மை காட், இந்த ரணகலத்திலேயே ஒரு கிளி கேட்குது. ஓகே, வெல் டன். ஓகே, நம்ம கிங் கோப்ரா மேட்ச் முடிச்சுட்டு வந்து குளிச்சுருங்க, அடிக்க. ஓகே, நம்ம 23 வாட்ச் பண்ணுவோம். ரியாஸ் என்ன பண்ணுறாரு? ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணல. ரொம்ப நேரமாக கடலில் படகு ஓட்டுறாப்புல நினைக்கிறேன். இவங்களோட பிக்கு நீங்கள் கில்லு எடுக்க மாட்டாங்க, கில்லு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ரூட்டு ஃபுல்லாக ஏற்றுருவாங்க, பையன் ஃபுல்லாக போய் ஜெயிப்பாங்களா அவுட் ஆவாங்களாம் தெரியாது. ஆனால் எடுங்க எடுங்க எடுங்க, அட சீக்கிரம் எடுங்க மச்சான். என்ன மச்சான் நீங்க? பையன் சூப்பராக இருக்கு, பையன் சூப்பராக இருக்கு. எங்கே கல்ல வாங்கினது? காஞ்சிப்பங்க இல்லையா? ஓகே ஓகே, அடுத்த டீம் பிரவீன்
நம்பர் எயிட் எங்கே இருக்காங்க? ஸோ இப்போ எல்லார் டீமும் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. இப்போ ஒரு தர நம்ம வாட்ச் பண்ணலாம். ராக்ஸ் டார்க் டெவில் ஏர்லே கெட்டாக இருக்கு. டார்க் டெவில் இவர் நிறைய குண்டு எடுத்துட்டாப்ல, பையில இருக்கிறதெல்லாம் காலி பண்றாப்ல. கதவு திறக்க மாட்டாப்ல, உடச்சிட்டு விடுவாப்ல. ஆமா, ஓகே. அடுத்தது அல்ஃபா முஜி, அவர் காமில பின்பற்றாப்ல நினைக்கிறேன். பக்கத்துல பக்கத்துல காமில பக்கத்துல ரெண்டு ஸ்னேக் பாபு. அந்த ஸ்னேக் பாபு அங்க ஊர்றாப்ல, இந்த ஸ்னேக் பாபு இங்கே கனல்ல இருக்காரு. கனல்ல இங்கே ஒரு வந்து ஊரு ஊரி போயிட்டு இருக்கா. இருட்டிலே பதுங்கி வாழ்ற நம்ம காமில, அதாவது சாரி கிங் கோப்ரா. ஓகே, 15 அல்ஃபா முஜி. ஓ கிங் கோப்ரா நோட் பண்ணிட்டாப்ல, இந்த சைடு இருக்காரு ஆனால் அந்த சைடு பார்க்குறாரு. நம்ம கிங் கோப்ரா ரொம்ப சாமர்த்தியமான ஆள். ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்களா? 25 22 பதில் இருக்காங்க, அதை பாருங்க. வைரஸ் அண்ட் ஓஏ பேபி, வைரஸ் ஷார்க், ஓய் அல்ஃபா பிரவீன், ரகுராம், அவங்க ஒரு டீமு. இங்கே வைரஸ் ஷார்க் தெரியுதா இவருக்கு? வைரஸ்க்கு அங்கே ஆள் இருக்கு. பாப்போம், இருந்தாலும் ரெண்டு நல்ல டீம் தான், பார்ப்போம். ரெண்டு நல்ல டீம், அல்ஃபாவும் அல்ஃபா டீம் வைரஸ் டீம் எல்லாம் ஒரே டீம் தான். ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க ரெண்டு டீம். ஆமாம், ஜோன் வேறு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு. கிங் கோப்ரா என்னாச்சு? முடிச்சிட்டாங்களோ? கிங் கோப்ரா முடிச்சிட்டாங்களோ? கிங் கோப்ராப்ல முடிச்சிட்டாங்களோ? முடிச்சிட்டாங்க. கிங் கோப்ரா தான் முடிச்சிட்டாரு. கிங் கோப்ரா, கிங் கோப்ராவே காணமே. ஓ மை காட், ஆமாப்பா, கிங் கோப்ரா போயிடுச்சு. கிங் கோப்ரா முடிச்சிட்டாங்க. அவருக்கு மனசு சரியில்லை, நம்ம டீம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கோப்ரா சுற்றி இப்படி ஏறி வந்திருக்கிறாப்ல. இந்த உள்ள இந்த சிங்கிள் ரூமில் இருந்தவங்க வந்து அடிச்சிட்டாருன்னு. இவர் தான் அல்ஃபா முஜி. ஓகே ஓகே ஓகே, வெல்டன் வெல்டன். பாம்பு மாத்திரை ரெண்டு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டாப்புலன்னு நினைக்கிறேன். தி கிங் கோப்ரா அதான் இன்றைக்கி எவ்வளோ மேனேஜ் பண்ணாப்புல கடைசி நேரம். ஓகே, நம்ம வந்து இந்த டீமை பார்ப்போம். அதாவது இவங்க சிங்கிள் எடுக்கல, இவங்க லூட்டு தான் இது வரைக்கும் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க ரெண்டு பேரும் சாதாரண பிள்ளை இல்லை, ஆல்ரெடி ஒரு யூடியூபர் அலாவுதீன்றாரு. இவர் நம்ம டீம் நம்ம யூடியூப் சேனலோட எடிட்டர் ரியாஸ். ஓ மை காட், ஆள் கரெக்டாக கணிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம டீம் நம்பர் 25 போவோம். அவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க ரெண்டு சைடாக இருந்து. வைரஸ் அல்ஃபா பிரவீன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கோப் நல்லா கிடச்சிருக்குல்ல. ட்வெண்ட்டிக்கு போவோம். வைரஸ் டீமோட பற்றியே, ஏன்னா 23 இருக்கு, இந்த சைடு 25 இருக்கு. ஓகே,
வைரஸ் டீம் போயிடுச்சு. அடுத்து நம்ம டீம் இருக்குது பேபி பேபி ரகுராம் அல்பா ஸ்ரீ அல்பா பிரவீன். சரி ஓகே, வைரஸ் ராம்போ டீம் பார்ப்போம். அல்பா தான் பெயர். ஸோ 20 and 25 நியர் பை. பத்தொன்பது பத்தொம்போது வந்து பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க பிளாக் நிஞ்சாவும். ஓகே, நம்ம இந்த டீம் பண்ணி நம்ம பார்ப்போம். 20 and 25 19 ஆ நாலு டீமில் தான் இருக்காங்க. ஸோ 25 டீமை நம்ம இப்போ வாட்ச் பண்ணுவோம். அவங்க பொசிஷன் எப்படி இருக்குன்னு எதாவது வாட்ச் பண்ணுறாங்க. யாராவது டெத் ஆனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி ஆல்ஃபா ஸ்பீட் வந்து வச்சுட்டாங்க, ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு. ஓகே, வெல் டன். ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இது கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 19 25. ஸோ இதில் சிக்கன் டின்னர் அடிக்கிறது யார், எந்த டீமு? நாலு டீம். வாசிம் 6852. பிளாக் நிஞ்சா போயிட்டாரு. அந்த டீம் என்ன பண்ணுறான் பார்ப்போம். ராயல் ஆசிக் அவர் தனியாக போராடிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம வந்து பிரவீன் செக் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க. ஓ, ராக்கி ஆல்ஃபா பிரவீனை போட்டார். அல்பா பிரவீன் நாக்கு. ராக்கி ஆல்பா பிரவீன் நாக்கு. 25 ஓஏ பேபியும் நாக்கு ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. 8 20 20 8 வைரஸ் ராம்போ. ஸ்மார்ட் மூவ், ஸ்மார்ட் மூவ். அல்பா ராம்போ அடுத்து ரவுண்ட் கேட்டி நாக்கு. ஓ, ஜோன் 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 வேறு வந்துருச்சு. ஜோன் வேறு ரொம்ப சின்னதாகிடுச்சு. இருந்தாலும் அங்கே போனால் 25 நம்பர் டீமில் வேறு மாற்றணும். 25 இது வந்து ஸ்னேக்காகவே இல்லை. அதுக்காட்டி மேட்ச் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. ரன்னிங்லேயே அல்பா ராம்போ டீம் இருக்குது. ஓஏ பேபி. ஓ, இவங்களும் அவங்க டீமால் தான்.
இன்னைக்கு டீம்ல ஜெயிச்சிருக்கிறது வந்து வைரஸ் ஆல்பா, அவங்க அவங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அதிக கில் எடுத்தது வந்து 5 கில் அடிச்சிருக்காரு வைரஸ் ரவீன் இல்லை. அதுக்கு மேலே யாரும் கில் அடிக்கல. ஃபஸ்ட்டு அது வந்து டோட்டலாக எத்தனை கில் எடுத்திருக்காங்க? 17 கில் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு டீம். செகண்ட் டீம் வந்து 10 கில் எடுத்திருக்காங்க. செகண்ட் டீம் அவங்க தான் ஆல்பா. தேர்ட் டீம் பேர் தெரியல. தேர்ட் டீம் 5 கில்லு. இன்னைக்கு வின்னர் அதிக கில் எடுத்தவங்கன்னு சொல்ல போனால் ஆல்பா பிரவீன் 5 கில்லு. வின்னர் வந்து ஆல்பா வேன் பேர் டீம் வைரஸ் ரொம்ப ஆல்பா வேன் பேர் வின்னிங். சரி, இன்னைக்கு டிஎன் பப்ஜி ரைடர்ஸோட மேட்ச் முடிஞ்சு, நாளைக்கு தொடர்ந்து மேட்ச் வந்துட்டோம்.